குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, பழமொழியோடு பழகுவது எப்படின்றதை பற்றி நம்ம பார்த்துன்னு வராங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்றதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ராமாயணத்தை பார்க்குறாங்க. சீதா தேவியை வந்து ஒரு தோபி சொன்னார்ன்ற காரணத்துக்கோசரம் அக்னி பிரவேசம் பண்ணுவாங்க. நம்ம ஆம்பளைங்க நம்ம பண்ணங்க. எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க, சொல்லுங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இது ராமாயணங்க. மகாபாரதத்தில் எப்படி தெரியுங்களா, ஸ்ரீகிருஷ்ணரோட காதலி யாருன்னா ராதான்னு பேருங்க. ஜனங்களுக்கு வந்து அந்த அம்மா பேரில் ஒரு பொறாமை, வெறுப்பு. பஞ்சாயத்தில் கூப்பிட்டாங்க, இந்த அம்மா சரியான லேடி இல்லை, சரியான பெண் இல்லை, இவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னாங்க. தண்டனை கொடுக்குறதா இருந்தாலும் என்னன்றதை விசாரித்து தானே பண்ணணும், என் மேலே எந்த தப்பும் இல்லையேன்னா. அதெல்லாம் கிடையாது, பஞ்சாயத்தில் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு 1000 ஓட்டை இருக்குது பாருங்கள் சல்லடை. அந்த சல்லடையை கையில் கொடுத்து இந்த யமுனை ஆற்றங்கரையில் போயிட்டு ஆற்றுலேருந்து அந்த சல்லடை ஃபுல்லாக தண்ணியை எடுத்துட்டு சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் பஞ்சாயத்துக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்கணும் நீ அப்படின்னாங்க. சரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா யமுனை ஆற்றுக்கு போயிட்டு, யார் ராதா, இப்போவும் மதுராய்க்கு போனீங்கன்னா ராதே 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 ராதேன்னு தான் சொல்லுவாங்க, கிருஷ்ணான்னு சொல்ல மாட்டாங்க. அதை தாத்பரியம் அதுதாங்க. அந்த யமுனை ஆற்றிலேருந்து தண்ணியை எடுத்துட்டு நேராக பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. பாருங்க, 1000 ஓட்டை இருக்குதுங்க, தண்ணி கொட்டலை சிந்தலை சிதறலை. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இவளை போல் ஒரு பெண் பிறந்ததில்லை, இனி பிறக்க போவதும் இல்லைன்றாங்க. என்னையே சாகிக்கிறீர்கள், இது நான் வந்து கிருஷ்ணனோட பணிப்பெண் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து அந்த காலத்தில் பெண்களுக்கு செய்த பாவத்துக்கு தான் இன்னும் நம்ம தினமும் வீட்டில் அடிவாயின்னு இருக்கோங்க. நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.